அறிந்தவரை இ பாஸ்ல நிறைய பெரிய வசூல் நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் அறிந்தவரை அது அது இ பாஸ்ங்கிறது ஒரு பெரிய விற்பனை பண்டமாக மாறிட்டதுனால கொரோனா காலத்திலையும் கொள்ளையடிக்கிறது எப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இது இது ஒரு பிரச்சனையாக இல்லை. அதனால் இந்த இ பாஸ்லையாவது இந்த அரசுகள் பாஸ் ஆகட்டும்னு நான் நினைக்கிறேன். சரி சொல்லுங்க சொல்லுங்க. அரியர் மாணவர்கள் எல்லாரும் வந்து தேர் எல்லாரும் பாஸ் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விடுத்திருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? அரியர் வச்ச மாணவர்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்திருக்காரு. கல்வியாளர்கள் தரப்புல வந்து வருத்தம் இது இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன சார்? முதல்ல உயிர் வாழ்வது தான் முதன்மையானது, அதுக்கப்புறம் தான் எல்லாம். அப்படி இருக்கும்போது இந்த ஓராண்டு காலம் இந்த கொரோனாங்கிற நோய் தொற்று இந்த வைரஸ் அதனுடைய தாக்கம் குறைகிற வரை பிள்ளைகளை மாணவர்களை வா படி வகுப்பு ஆன்லைன் வகுப்பில் படி இதெல்லாம் வந்து சரி ஒரு ஆண்டு ரெண்டாண்டு படிக்கலனா தான் என்ன ஆக போகுது? இப்போ படித்தவங்களே 20 லட்சம் பேர் வேலையெல்லாம் வெளில தர்றான். இப்போ அது என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது சொல்லுங்கள். ஆன்லைன்லு ஒரு வகுப்பு நடத்துகிறீங்க, எத்தனை விழுக்காட்டு மையில் பிள்ளைகளுக்கு அது வாய்ப்பு இருக்குது? இப்போ நான் ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு ஏழை தகப்பேன், எனக்கு 3 பிள்ளைங்க. ஒருத்தன் 6ஆக படிக்கிறான், ஒருத்தர் 8ஆக படிக்கிறான், ஒருத்தர் 9ஆக படிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் வகுப்பு நடக்குது. இவங்களுக்கு எப்படி நான் ஆன்லைனில் இது தொடர்பு ஏற்படுத்துறது? ஒருவர் தொலைக்காட்சியில் படிக்கிறார், ஒருவர் மடிக்கணியில் படிக்கிறார், ஒருவர் அலைபேசி, இவ்வளோ வசதி ஏற்படுத்தி கொடுக்க எனக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ இது வந்து 2 ஆண்டு பிள்ளைகள் படிக்கலனா தான் என்ன? சரி எல்லாரையும் தான் தேர்ச்சி பெற்றவர்கள்னு சொன்னால் தான் என்ன ஆகிருப்போது? என்னாயிருப்போது? இப்போ நீட்டு தேர்வுன்னு வச்சுங்க, சரியான மருத்துவரை தேர்வு செய்ய போகிற தரமான பல பேர் போலி மருத்துவர் உள்ளே வந்துட்டான். அது என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? மால் ப்ராக்டிஸில் ஆள் மாறாட்டத்தில் எழுதி உள்ளே வந்துட்டான்னு தெரிஞ்சிருச்சுல, எங்கே அந்த மாணவனை வெளியேற்றிட்டில சொல்லுங்கள். இல்லை அப்படி தேர்வு எழுதுனால ஆள் மாறி போய் அவனை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கீளா? அப்போ நீங்கள் தரமான மருத்துவரை உருவாக்குறேன்னு போலி மருத்துவரை தானே உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மேலும் நீட்டு தேர்வு பயிற்சி மையங்களில் லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு எடுத்து கொடுத்தீங்களே ஒழிய எங்கே இருக்குது உங்கள் தரம்? இதில் என்ன இருக்குது? பிள்ளைகள் வந்து சரி ஏன் இந்த நாட்டில் மட்டும் கல்வி இவ்வளவு துயரமாகவும் கொடுமையாகவும் இருக்குது? எளிதாக பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கல்வி ஏன் இவ்வளவு கடினப்பட்டு அடைய வேண்டிய ஒன்றாக இருக்குது சொல்லுங்கள். உயிரை கொடுத்து ஒரு நீட்டு தேர்வுக்காக வந்து பாருங்கள், சாக வேண்டியது இருக்குது. படிக்கிறதுக்காக உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் இந்த நாட்டில் இருக்குது? விடுங்க போயிட்டு போகுது. எத்தனையோ அரியஸ்து இருக்குது, இதில் பரீட்சையில் இருக்கிறதால ஒரு பெரிய இது தேர்ச்சி பெற்று போட்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேர்தல் ஆதாயம் வரப்போகின்ற தேர்தலுக்கான நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சனம். அப்படி தேர்தல் லாபத்துக்காவது 7 பேரை விடுதலை செய்யுங்க, இது நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, அதையெல்லாம் செய்யலாம். இதில் ஒன்றும் தேர்தல் அரியர் வச்சிருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை மொத்தம் எத்தனையாக இருக்குது எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள். அப்புறம் என்ன இதில் அதில் அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. நான் தமிழர்களுடைய தேர்தல் தயார் நிலை எப்படி இருக்குது? எல்லா கட்சிகளும் அவங்களுடைய பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப முன்னாடியே தயாராக இருக்கிறது நாங்கள் மட்டும்தான். இதுக்கு அதான் மற்றவங்கெல்லாம் வந்து இன்னும் யாரோட போவாங்க யாரோட சேருவாங்க அது நல்ல காதலா கள்ள காதலாக்குறதெல்லாம் அப்புறம் தான் பார்க்கணும். நான் எங்களுக்கு அது இல்லை, நாங்கள் தனியமாக இருக்கோம். எப்போ அவங்க அவங்க வந்து துப்பாக்கியால் சுடுறதுக்கு முன்னாடியே ஓட ஆரம்பிச்சிருவோம். செட் கோ அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் அந்த கோட்டை போய் தொடர்றதுக்கு ஓடுவோம். எந்த மாதிரி கூட்டணி இருக்குமாது? ஏன்னா கடந்த காலங்களில் கூட்டணி இல்லை. எங்கள் கொள்கை முடிவே கூட்டணிங்கிறது இல்லை. நான் வந்து ஒரு ஒரு இந்த ஊடகவியலாளர்கள் நீங்கள்லாம் கற்றறிந்த பிள்ளைகள் உங்கள் முன்னாடி கேட்குறேன், யாரோட நான் கூட்டணி வைக்கலாம்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வைக்கிறேன். நீங்களே ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்கள். அண்ணா திமுகோட போ, இல்லை அதிமுக பிஜேபியோட போ, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க, நானும் நினைக்கிறேன், உளமாற இந்த நாடும் மக்களும் நினைக்கிறாங்க. யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? இவர்களை ஒழிக்காமல் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியுங்கிற உறுதியை நீங்கள் யாராவது தர முடியுமா சொல்லுங்கள். நான் அவரோட சேர். தரமான கல்வி, சரியான சமமான தரமான கல்வி, சரியான சமமான தரமான மருத்துவம் எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், தரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை கொடுக்க இந்த கட்சிகள் ஒத்துக்கணுமே. என்ன நிறைய மருத்துவமனைகளை நடத்துகிறதும் இவர்கள் தான், கல்வி நிறுவனங்களை நடத்துவதும் இவர்கள் தான். தனியார் மயப்படுத்தி அவர்கள் எப்படி இலவசமாக தர விடுவாங்க? அது அடிப்படையே எங்களுக்கும் அவர்களுக்கும் முரண்டிருக்கு. நாங்கள் இந்திய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசியலை, என் தேசம் தமிழ் தேசம், என் இனம் தமிழ் இனம், என் மொழி தமிழ் மொழி, என் குடி தமிழ் குடி, எங்களுக்கு ஒரு அரசியல் தமிழ் தேச அரசியல். அதை நேர் எதிராக திசையில் நாங்கள் இந்த அரசியலை செய்கிறோம்.